Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து எரா பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்த்துக்கலாம். 2 கிலோ எரா, 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவை நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டு ஃபர்ஸ்ட் இவ்வளவு நம்ம நல்லா mix பண்ணி marinate பண்ணி வைக்க போறோம். ஒரு minimum ஒரு half an hour ஆது நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வைப்போம் இல்லையா, அதே டைம்ல ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அதாவது fish biryani, அதாவது chicken, mutton, beef இந்த மாதிரி பட்டது ஐட்டங்கள் தவிர வேற எந்த விதமான fish items-ல பிரியாணி நம்ம பண்ணனும்னாலும் ஃபர்ஸ்ட் அத ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே oil-ல தான் நம்ம பண்ணப் போறோம். oil வந்து ஒரு 100 ml ஊத்தி இருக்கேன். 100 ml நெய் எடுத்துர்க்கேன். அதல ஃபர்ஸ்ட் 50 ml ஊத்திட்டேன் நானு. ஊத்திட்டு எறாவளம் ஊற வச்ச எறாவளம் போட்டுர்க்கேன். போட்டுட்டு நல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 நிமிஷம் கலர விட்டுங்க. எறாவ பொறுத்தவரை ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபிஷ் மாதிரி சீக்கிரமாவே வெந்துடும். அதிகமாக வேக விட்டா ரப்பர் மாதிரி ஆயிடும். ஓகேவா? கொஞ்ச நேரம் கழிம்பே எறால இருந்தே தண்ணி விட்டுறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு oil இருந்ததுன்னு தெரியும். இப்போ எவ்வளவு தண்ணி விட்டுருக்குங்கறத நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு என்னலாம் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேங்கறத அப்படியே வீடியோக்குள்ள போகும்போதே நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எறாவளம் ஓரளவுக்கு நமக்கு பாதி வெந்திருச்சு. பாதி வெந்ததும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 minutes குள்ளாலே எடுத்து மாத்தி வச்சிட்டேன். அவ்வளவுதான். அதே இதில பிரியாணி மசாலா சவளம் ஆட் பண்ண போறோம். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, 4 இலை போட்டுருக்கேன். 4 அன்னாசி பூ, 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இந்த மாதிரி கடல் பாசி இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். 2 கிலோ பெரிய வெங்காயம், 1 1/2 கிலோ, 1.5 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ போட்டு நீளமாக கட் பண்ணி போட்ட பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால அதில் உள்ள மசாலாலாம் அடியில் போய் ட்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லித்தழை போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான், கம்பெனி பிராண்டட் அப்படி ஒன்றும் இல்லை. 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ இல்லை, சாரி, 3/4 கிலோ தக்காளி அளவு தான் எடுத்துருந்தேன். நல்ல பழுத்த தக்காளி. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். உப்பு போட்டுட்டேன். இஞ்சி பூண்டும் ஆல்ரெடி நம்ம 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். தயிர் வந்து 1/2 லிட்டர் தயிர் ஊற்றியிருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, 3 லெமனோட ஜூஸ் இவ்வளோ ஊற்றி, அதாவது தயிரும் 1/2 லிட்டர் தயிரும் லெமன் ஜூஸ், 3 லெமன் வந்து அதை சின்ன லெமனாக இருந்து சாறு கம்மியாக இருந்துங்கிறனால அவ்வளோ ஊற்றி இந்த அரிசியும் போட்டு சேர்த்து தான் கலரி இருக்கேன். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணியை வச்சு வச்சுருக்கேன். இந்த தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னா, ஹாஃப் குக் பண்ண எறா இருக்கு இல்லையா, ஸோ அதை தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு அரிசி வந்ததும் இது மாதிரி எறாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இனி அப்படி வச்சு தம் போட்டுக்கலாம். இந்த தம்மிலேயே பாதி குக் ஆகிடும். இந்த 2 கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் எறா போட்டுக்கலாம். அப்போ தான் அள்ள அள்ள நமக்கு ஃபுல்லுமே இந்த எறா வரும். எங்களுக்கு இன்றைக்கி 2 கிலோ எறா தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் 2 கிலோ எறா போட்டிருந்தோம். பேலன்ஸ் நெய் அவ்வளோ கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் நெய்யில் பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, 50 கிராம் ஊற்றிட்டு அந்த 50 கிராமும் ஊற்றிக்கலாம். சைட்லலாம் எந்த மசாலாஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா தம் போடும்போது தீஞ்சிடும். எல்லாடம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடியில் நல்ல கனமான தோசைக்குள்ளே வச்சுட்டு மேலேயும் வெயிட் போட்டு தம் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயும் முட்டையும் வேக விட்டு வச்சுருக்கோம். ஆனியன் பச்சடி வச்சு இன்றைக்கி உள்ள எறா பிரியாணி இவ்வளோ தான். நல்லா வெந்துடுச்சு. இப்படி கிளறி விட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியெல்லாம் நல்லா நீட்டாக நீட்டமாக மேலே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உள் பக்கம் எடுத்து கொஞ்சம் பார்த்தாச்சுன்னா வெந்திருக்கா அப்படிங்கிறது கரெக்டான கன்சிஸ்டன்சி. காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.